ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் முதல் பாடமான இயக்க விதிகள் பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம சேனலில் வந்து இனிமேல் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஷெடியூல் படி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதுபடி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வீடியோ வந்து வந்துடும், அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருவோம், ஈவினிங் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா, இடையில பார்த்தீங்கன்னா தமிழில் முக்கியமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு இடையில வந்துக்கிட்டே தான் இருக்கும். தமிழ் வந்து நம்ம எல்லாமே வந்து முடிச்சிட்டோம், நீ நம்ம ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா 6th டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இயல் வைஸாகவும் உங்களுக்கு லைன் பை லைன் கொஷின்ஸ் கொடுத்தாச்சு, ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு, டெஸ்ட்டு கொஸ்டினும் வந்து நம்ம நிறைய தமிழ்லேருந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது டாப் 7 தமிழில். உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் எந்த இயல் வேணுமோ சர்ச் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இலக்கண பகுதியும் வந்து ஷார்ட்கட்டும் இருக்குது, ப்ரீஃபாகவும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நமக்கு தமிழில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நீங்கள் வீடியோஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஜிகேயில் சில வீடியோஸ்லாம் வந்து நம்ம லெசன்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது டாபிக்ஸு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஜிகே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம், தமிழும் வந்து இடையிடையில் வந்து நம்ம படிப்போம். சரிங்களா, கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் முதல் பாடம் இயக்க விதிகளில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓய்வும் டான்ஸும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. ஆன்சர் இயக்கமும். ஓய்வும் இயக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. இயக்கத்தினுடைய வகைகள் எத்தனை? ஆன்சர் 3. என்னன்னா நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம். இயக்கத்தினுடைய கூறுகள் என்னென்னு பார்த்தோன்னா இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம். இயக்கத்தின் வகைகள்னா, ஸோ இயக்கத்தின் வகைகள் வேறு, கூறுகள் வேறு. ஒரு இயக்கத்தினால் ஒரு பொருளில் என்ன மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்றத நம்ம கூறுகள் சொல்லுவோம். அந்த கூறுகளில் வர்றது தான் வந்து இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம். சரிங்களா, ஓய்வில் உள்ள பொருளை இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது விசை எனப்படும். ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது விசை. இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன? ஆன்சர் விசை. இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வருவதற்கு காரணம் விசை. இயங்கும் பொருளை வேகமாக இயக்குவதற்கும் வேகத்தை குறைக்கவும் தேவைப்படுவது விசை. நகரும் பொருளின் திசையினை மாற்ற உதவுவது விசை. நகரும் பொருளின் திசையினை மாற்ற உதவுவது விசை. பொதுவாக விசை என்பது எந்த பதத்தில் பொருள் கொள்ளப்படுகிறது? ஆன்சர் தள்ளுதல் அல்லது இழுத்தல். ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர தேவைப்படுவது விசை. இயக்கத்தில் உள்ள பொருளின் திசை வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ அதன் திசையை மாற்றவோ தேவைப்படுவது விசை. விசையை அறிவியல் பூர்வமாக விளக்க உதவுவது வந்து சர் ஐசக் நியூட்டனினுடைய 3 இயக்க விதிகள். விசை பற்றின 3 இயக்க விதிகளை கூறியவர் சர் ஐசக் நியூட்டன். இவருடைய இயக்க விதிகளை வைத்து விசையை வந்து அறிவியல் பூர்வமாக அறிந்து கொள்ள முடியும். சர் ஐசக் நியூட்டன் வந்து 3 இயக்க விதிகள் எந்தெந்த கருத்தை தெளிவுபடுத்துகிறது? ஆன்சர் விசை மற்றும் அதனால் ஏற்படும் இயக்கத்தை வந்து தெளிவுபடுத்தது. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் இயந்திரவியல். இயந்திரவியலை வந்து 2 பிரிவாக வந்து பிரிக்கலாம், அவை நிலையியல் மற்றும் இயங்கியல். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறிவியல் வந்து நிலையியல். விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் வந்து இயங்கியல். இயங்கியல் வந்து 2 பிரிவாக வந்து பிரிக்கப்படுகிறது, என்னென்னா இயக்கவியல் மற்றும் இயக்க விசையியல். இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது வந்து இயக்கவியல் எனப்படும். பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல். அரிஸ்டாட்டில் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞராக செயல்பட்டவர் வந்து அரிஸ்டாட்டில். கிரேக்க நாட்டில் அவர் பிறந்திருக்காரு. இவர் ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞராகவும் வந்து செயல்பட்டிருக்காரு அரிஸ்டாட்டில். இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஏதும் தேவையில்லை எனில் அவ்வகை இயக்கம் இயற்கையான இயக்கம் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். இயங்கும் பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஏதும் தேவையில்லை என்ற நிலையில்
அந்த வகை இயக்கம் வந்து இயற்கையான இயக்கம் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். விசை சார்பற்ற இயக்கம் வந்து இயற்கையான இயக்கம். ஸோ எந்த விசையும் கொடுக்காமல் இயல்பாக நிகழ்வது தான் வந்து இயற்கையான இயக்கம். இயங்கு பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கம் வந்து இயற்கைக்கு மாறான இயக்கம் என்று பெயர். விசை சார்பு இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம், விசை சார்பற்ற இயக்கம் இயற்கையான இயக்கம், சரிங்களா? ஸோ இது வந்து டைரக்ட் க்வெஸ்சன்ஸாக கேட்காம அஞ்சு லைனாக கொடுத்து இது எது சரி அப்படின்னு வந்து கேட்கலாம், அல்லது எது தவறுன்னு வந்து கேட்கலாம், சரிங்களா? அதனால் லைன் பை லைன் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் படிக்கிற மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜிகேவை பொறுத்தளவுக்கு இந்த பேட்டர்னில் தான் நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. கூற்றுகள், நாலு கூற்றுகள் வந்து கொடுத்து இதில் எத்தனை கூற்றுகள் சரி அப்படின்னு வந்து கேட்பாங்க, இல்லாட்டி கூற்று காரணம் கொடுத்து கேட்கலாம், சரிங்களா? இந்த பேட்டர்னில் தான் நம்ம ஜிகே க்வெஸ்சன்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதனால் பேராகிராஃப் மாதிரி வந்து ஜிகே க்வெஸ்சன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 26வது க்வெஸ்சன், இருவேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை நிலைமம் எனப்படும். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும் பொழுது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை வந்து நிலைமம் எனப்படும். நம் பேருந்தில் பயணம் செய்யும் போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடலில் எது சாய்கிறது, எந்த பகுதியை நோக்கி சாய்கிறது? ஆன்சர், முன்னோக்கி. ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் போது உள்ளிருக்கும் நாம் பின்னோக்கி சாய்கிறோம். இது எல்லாமே வந்து இயக்கம் மற்றும் விசை. விசை அதனால் ஏற்படும் இயக்கத்தை சார்ந்தது. நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும். ஓய்வில் நிலைமத்திற்கு உதாரணம்னா வந்து பேருந்து எடுக்கும், அதாவது நின்று எடுக்கும்போது, சரிங்களா? கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், இவை யாவுமே ஓய்விற்கான நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலையில் மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் வந்து முன்னோக்கி பின்னோக்கி வந்து ஓடுவாங்க. இதுதான் வந்து இயக்கத்திற்கான நிலைமம். இந்த மாதிரி எடுத்துக்காட்டு கொடுத்து தான் வந்து இது எதற்கான நிலைமம், இதுக்கு எதை வந்து சொல்லுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ எடுத்துக்காட்டு சொல்கிறத தெளிவுபடுத்தி படிச்சுக்கோங்க, எதுக்காக வந்து சொல்கிறாங்க அப்படின்றத. 35வது க்வெஸ்சன், இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது, திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும். ஓடு மகிழ்ந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம் எனப்படும். திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கமானது அதிகமாகும். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம்? ஆன்சர், நேர்கோட்டு உந்தம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற் பலன் வந்து உந்தம் எனப்படும். நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற் பலன் உந்தம், எம் இன்ட்டு வி வந்து உந்தம் எனப்படும். இந்த உந்தம் என்பது ஒரு வெக்டர் அளவாகும். விசையின் எண்மதிப்பானது எதனால் அளவிடப்படுகிறது? ஆன்சர், உந்தத்தால். உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று அல்லது மீட்டர் பை வினாடி. நியூட்டனின் முதல் விதி நிலைமம் விதி. இந்த நியூட்டனினுடைய முதல் விதிக்கான விளக்கம், ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் இவ்விதி நியூட்டனின் முதல் விதி எனப்படும். அதாவது நடந்துக்கிட்டே, இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம நடந்துக்கிட்டே இருக்குது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம கையை வச்சு அந்த பொருளுக்கு எந்த ஒரு விசையும் கொடுக்காத வரையும் அந்த பொருள் அதனுடைய இயக்கத்தில் இருந்தது தான் வந்து நிலைமம் விதி, சரிங்களா? விசையானது எண்மதிப்பையும் திசையையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுவது ஒத்த இணை விசைகள் எனப்படும்.
இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுவது மாறுபட்ட இணை விசைகள் எனப்படும். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படுத்தும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை வந்து தொகுப்பயன் விசை எனப்படும். தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழியனில் இவ்விசை சமன் செய்யப்பட்ட விசைகள் எனப்படும். தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழியாக இருக்கும்போது அது சமன் செய்யப்பட்ட விசை. தொகுப்பயன் விசை மதிப்பு சுழி இல்லை எனில் அவ்விசை சமன் செய்யப்படாத விசைகள் எனப்படும். சமன் செய்யப்படாத விசைகளுக்கு உதாரணம் கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளின் மீது செயல்படும் விசை. இது எல்லாமே வந்து சமன் செய்யப்படாத விசைகளுக்கு உதாரணம். தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிரெதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவுவது எதிர்ச்சமனி எனப்படும். கதவினை திறக்க அல்லது மூட விசையின் எந்த பகுதியில் வந்து செலுத்துவது எளிது? ஆன்சர், விளிம்பு பகுதிகளில். கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு எனப்படும். ஒத்த இணை விசைகள் அதாவது F1 F2 என்ற ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் தொகு விசை வந்து ரெண்டினுடைய கூடுதல். சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் தொகு விசை வந்து மைனஸில் வரும். சமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் தொகுப்பயன் வந்து சமமாக இருக்கும். F1 = F2 ஆக இருக்கும். சமான விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்படும் போது F1 - F2 ஆக இருக்கும். ஒரே திசையில் வந்து செயல்பட்டதுனால் F1 + F2 ஆக இருக்கும். தண்டு ஒன்றின் முனையை தரையில் பொருத்தி மறுமுனையில் விசை செயல்பட்டு சுழலும் புள்ளி சுழற்புள்ளி எனப்படும். விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற்வினை எந்த மதிப்பின் மூலம் அளவிடலாம்? ஆன்சர், திருப்புத்திறன். இரு சமான விசைகள் இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அது இரட்டை விசை அல்லது இரட்டை எனப்படும். திருப்புத்திறனின் SI அலகு வந்து நியூட்டன் மீட்டர். இரட்டை திருப்புத்திறனுக்கு உதாரணம் வந்து நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி. இரட்டைகளின் திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர். இரட்டைகளின் திருப்புத்திறனின் CHS அலகு வந்து டைம் சென்டிமீட்டர். திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருந்தால் அது எதிர்குறி, திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சிக்கு இடஞ்சுழியாக இருந்தால் அது நேர்குறி. எதன் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயக்குகின்ற வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம்? ஆன்சர், பற்சக்கரங்கள். இதனுடைய திருப்பு விசையினை மாற்றுவதன் மூலம் மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்பு விசை கொண்டு எளிதில் மாற்ற உதவுவது திருப்பு சக்கரம். திருப்புத்திறன் தத்துவத்தின்படி வலஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாடு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இது நியூட்டனினுடைய இரண்டாம் விதி. விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுவது நியூட்டனின் இரண்டாம் விதி. நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி என அழைக்கப்படுது. பொருளின் ஆரம்ப உந்தம் PI = MU, பொருளின் இறுதி உந்தம் PF = MB. விசை என்பது முடுக்கத்தினை ஏற்படுத்தும். சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு வந்து மாறிலியாக இருக்கும். சுழற்சி ஆரத்தில் ஏற்படும் முடுக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், மையவிலக்கு முடுக்கம். விசையின் SI அலகு நியூட்டன், விசையின் CGS அலகு டைன் எனப்படும். ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி -2 என்ற அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். 1 நியூட்டன் என்பது 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 அல்லது m/s². 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர்
வினாடி மைனஸ் ரெண்டு, ஒரு சென்டிமீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு அளவிற்கு முடுக்கு விக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு டைன் எனப்படும். ஒரு டைன் என்பது ஒரு கிலோகிராம் சென்டிமீட்டர் வினாடி மைனஸ் ரெண்டு. ஒரு நியூட்டன் என்பது 10^5 டன். ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை ஒரு மீட்டர் வினாடி மைனஸ் ரெண்டு என்ற அளவிற்கு முடுக்கு விக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு நியூட்டன். இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், ஓரலகு விசை. ஓரலகு நிறையுள்ள, அதாவது ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு, அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 m/s², இதற்கு இணையாக முடுக்கு விக்க தேவைப்படும் விசையின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், ஈர்ப்பியல் அலகு விசை. ஈர்ப்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை. ஈர்ப்பியல் அலகு விசையின் சிஜிஎஸ் அலகு கிராம் விசை. ஒரு kgf என்பது 9.8 N, 8 N. ஒரு கிராம் எஃப் என்பது 980 டன். மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை எனப்படும். கணத்தாக்கு விசை ஃபார்முலா J=F×T. கணத்தாக்கு என்பது எந்த மாறுபாட்டின் சமமான அளவாகும்? ஆன்சர், உந்த மாறுபாடு. கணத்தாக்கு விசையின் அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி அல்லது நியூட்டன் வினாடி. பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். சீரற்ற பரப்பில் இரு சக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்காக வைக்கப்பட்ட பொருள் சுருள்வில் அமைப்புகள் மற்றும் அதிர்வு உறிஞ்சிகள். அடுத்த க்வெஸ்சன், கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுப்பது வந்து கணத்தாக்கு விசையை குறைப்பதற்கு. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள் மீது செயல்படும். இது நியூட்டனினுடைய 3ம் இயக்க விதி. நியூட்டனின் 3ம் இயக்க விதிக்கு உதாரணங்கள் என்னென்ன பார்க்கலாம். பறவை தன் சிறகுகள் விசைகளின் விசை மூலம் காற்றை கீழே தழுகின்றன, அதாவது பறவைகள் பறத்தல், சரிங்களா. அடுத்தது நீச்சல் வீரர் நீந்தி செல்வதும் நியூட்டனின் 3ம் இயக்க விதிக்கு உதாரணம். துப்பாக்கி சுடுதல் நிகழ்வில் ஏற்படும் அந்த நிகழ்வும் நியூட்டனின் 3ம் இயக்க விதிக்கு உதாரணம். புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் விதி நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி எனப்படும். ராக்கெட் ஏவுதளங்களில் பயன்படுவது நியூட்டனின் 3ம் இயக்க விதி. ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி எனில் அதன் மதிப்பு, ஜீனுடைய மதிப்பு, இது வந்து முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க, ஜீனுடைய மதிப்பு வந்து 6.674 × 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர், சரிங்களா, கிலோகிராம் மைனஸ் 2. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்தில் இருந்து அளக்கும் போது 9.8 m/s² என்ற அளவில் இருக்கும். புவியின் ஆரத்தின் மதிப்பு r = 6378 km தோராயமாக. நம் புவியின் தரைப்பகுதியில் இருந்து உயரே செல்ல செல்ல புவியின் ஈர்ப்பு முடுக்கம் படிப்படியாக வந்து குறையும். புவியின் அடியாளத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு வந்து குறையும். புவியின் மையத்தில் ஜீனுடைய மதிப்பு சுழியாக இருக்கும். பொருட்களின் அடிப்படை பண்பு நிறை, நிறையின் அலகு கிலோகிராம். ஒரு பொருள் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என அழைக்கப்படுது. எடை என்பது ஒரு வெக்டர் அளவாகும். பொருட்களின் எடை துருவ பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் வந்து இருக்கும். நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 m/s². நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் புவியில் உள்ளது போல் எத்தனை மடங்கிற்கு சமமாக இருக்கும்? ஆன்சர், 0.1654 என்ற அளவிற்கு சமமாக இருக்கும், மடங்கிற்கு சமமாக இருக்கும். 60 kg நிறையுடைய மனிதனின் எடை புவியை பரப்பில் என்ன அளவாக இருக்கும்? ஆன்சர், 588 நியூட்டன்.
60 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை நிலவில் வந்து 97.5 N என்ற அளவில் வந்து இருக்கும். ஆனால் நிறை மதிப்பானது புவியிலும் நிலவிலும் வந்து மாறாது. பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து தோற்ற எடை. ஒரு பொருளின் எடை முற்றிலும் குறைந்த சுழிநிலைக்கு வருவது எடையில்லா நிலை எனப்படும். தோற்ற எடை இழப்பிற்கு எடுத்துக்காட்டு வேகமாக சுழலும் பெரிய ராட்டினம், ஊஞ்சல் ஆட்டம், உருண்டோடும் தொடர்வண்டி, இது எல்லாமே தோற்ற எடை இழப்பிற்கு உதாரணம். விண்வெளி வீரரின் தோற்ற எடை மதிப்பு சுழி. அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படுவது பொது இயற்பியல் விதி. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி நியூட்டனின் இயற்பியல் விதி. தாவரங்கள் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பியக்கம் எனப்படும். விண்பொருட்கள் பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படும் விதி நியூட்டனின் இயற்பியல் விதி. விசையின் சுழற்சி விளைவு எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? ஆன்சர் சைக்கிள் பந்தயம். சைக்கிள் பந்தயத்தில் எந்த விளைவு வந்து பயன்படுதுன்னா விசையின் சுழற்சி. இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் முதல் பாடம் இயக்கவியல், நம்ம சிலபஸில் இயக்கவியல் வந்து இருக்குது. இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதனால 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பேசிக்கான குவஸ்டின்ஸ் வந்து இருந்தாலும் சில முக்கியமான குவஸ்டின்ஸ் வந்து நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க, சரியா தவறால கேட்பாங்க, அதாவது எந்த கூற்று சரி தவறு அதில் கேட்பாங்க, இல்லை டைரக்ட் குவஸ்டின்ஸாகவும் வந்து கேட்கலாம். நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால் 2 அல்லது 3 தடவை வந்து வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ வருது, அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வீடியோ வருது. தமிழ் வீடியோ கொடுக்குறாருந்தால் நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு வீடியோ லாஸ்ட்லேயும் வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.